வாழ்க வளமுடன். மனிதன் சமுதாயத்தினுடைய உதவியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவர்களோடு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் இனிமையாக வாழ முடியும் என்பதற்கான வழிமுறை அருட்தந்தை அவர்கள் கூறக்கூடிய கருத்து. அறிவு நிலையில் உயர்ந்து விழிப்பு உணர்வோடு எப்போதும் தான் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களோடோ பொருள்களோடோ நிகழ்ச்சிகளோடோ எப்படி இருக்கணும், உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனும் நிலையில் அணுகாதும் அகலாதும் தீக்காய்வார் போல வாழ்க்கையிலே பிறரோடு நடந்து கொண்டு பழகினால் ஏமாற்றம் தரத்தக்க வகையில் வாழ்க்கை அமையாது, எப்போதும் இனிமையே நல்கும் என்கிறார் அருட்தந்தை அவர்கள். இதயம் வலிமை பெற ஒரு வழி, செம்பருத்தி பூவை தண்ணீர் விட்டு சுண்ட காய்ச்சி தினமும் காலையில் குடித்து வர இதயம் வலிமை பெறும்.